அப்போ கவனிடா, கீழ்காணும் எந்த இரு உருவங்களை இணைத்தால் ஒரு இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும். ஷட்டில் காக் இவ படம் கொடுத்துருக்கிறானா? இப்ப இந்த படத்தை பாருங்க, பார்த்தா தெரியும். பார்க்காதவங்க இது பாருங்க, நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க இந்த கேம். இருந்தாலும் பார்க்காத குழந்தைங்களுக்காக இந்த படத்தை வச்சிருக்கேன். உருளை மற்றும் கோலம். இங்க எங்கேயாவது உருளை இருக்குது அடிக்கண்ணு? கோலம் இருக்கா? இல்ல. அரைக்கோளம் மற்றும் கூம்பு. அரைக்கோளம் இருக்குது, ஆனா இது பாருங்க, அதனாலதான் தனியா வெட்டி காட்டியிருக்கேன், இது கூம்பா? இல்ல. அடுத்தது கோலம் மற்றும் கூம்பு. இது கோலம் கிடையாது, ஏன்னா இங்க மேல் பகுதி வந்திருக்குது இல்லையா? அப்ப இது என்னது? அரைக்கோளம். இது என்னடிக்கு? அரைக்கோளம், சரியா? ஏன்னா இங்க ஒரு இது வந்திருக்குது, மேல ஒரு வட்டப்பகுதி வரும், ரைட்டா? அப்ப இது என்னது? அரைக்கோளம். அடுத்து இது என்னது? இடைக்கண்டம். இது என்னடிக்கு? இடைக்கண்டம், ரைட்டா? அப்ப கூம்பு, கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம், இது ரெண்டையும் சேர்த்தாக என்ன கிடைக்குது? இந்த இறகு பந்து கிடைக்குது. கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம், அதனால கூம்பு அரைக்கோளம் எழுதிடக்கூடாது. கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம் தான் கரெக்டான விடை. சரியாடா கண்ணா, புரியுதா? படத்தை பார்த்தோன்னே இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஆகுன, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீ ஆன்சர் பண்ற லெவலுக்கு உனக்கு இந்த இமேஜ் வந்து எக்ஸாம் ஹால்ல நிக்கும். புரியுதுங்களா? எப்பவுமே மறக்கவே மறக்காது. அதுக்காக தான் இந்த படத்தை கொடுத்து நான் மிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால என்னடா இது ஒரே இதுல சொல்லலாம், இதை போய் இவ்வளவு விளக்குறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்ணில் சில நேரத்துல நம்மள அறியாமலே தவறுகள் பண்ணுவோம், ஆனா இந்த விஷுவலைசேஷனுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதனால இந்த படத்தை பார்க்கும்போது உன் மனசுல அது அப்படியே நிக்கும். சரியாடா கண்ணா, அதுதான்.